வணக்கம். தோசை பீட்சா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவையான தின்பண்டங்கள் பகுதி ரெண்டுல இன்னைக்கு நம்ம முறுமுறு கறக்கறன்னு சாப்பிடக்கூடிய அருமையான வெண்டைக்காய் பக்கோடா. வெண்டைக்காய் முறுமுறுன்னு வறுத்து சிப்ஸ் மாதிரி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய சுத்தமாக்கப்பட்ட வெண்டைக்காய்களுடைய தலையும் வாலையும் நறுக்கிட்டு நடுவில் ஒரே ஒரு கீரல் போட்டு இரண்டு துண்டாக வெட்டிக்கலாம். அரை முடி எலுமிச்சை சாறு, சுவைக்கேற்ப உப்பு, வெண்டைக்காயின் பிசி பிசிப்பு காணாமல் போயிடும். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, ஓமம் மற்றும் அரிசி மாவு, சோளம் மாவு, கடலை மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். சிறிதளவு தண்ணீரை தெளிச்சுக்கலாம். இப்போ கைகளை கழுவிட்டு நல்லா உலர்ந்த கைகளால் இந்த வெண்டைக்காயை இந்த மசாலா பொடியோடு சேர்த்து இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா பொறித்து எடுக்கும்பொழுது முறுமுறுப்பு தன்மை மற்றும் அதிகமான எண்ணெய் உறிஞ்சுதல் இருக்காது. இப்போது மிதமான தீயில் எண்ணெயை வச்சுக்கோங்க. நல்லா அதிகமான தீ வச்சிட்டிங்கன்னா என்னாகும், மேல் மாவு மட்டும் வெந்துடும், வெண்டைக்காய்கள் வேகாது. இப்போ 3 நிமிஷத்தில் எண்ணெயின் சலசலப்பு அடங்கிடுச்சு. வறுபட்ட வெண்டைக்காய்களை எடுத்துடலாம். என்ன நண்பர்களே, இந்த முறுமுறு வெண்டைக்காயை தயார் பண்ணிட்டீங்களா? சீக்கிரம் தயார் பண்ணி உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி முறுமுறுன்னு ஒரு நல்ல தின்பண்டத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தோசை பீட்சா என்றென்று உங்கள் நாவிற்கும் வயிற்றுக்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம் மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosapizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.